வண்டி எடு, அந்த காரை ஃபாலோ பண்ணு. என்ன அந்த வெள்ள வண்டியா? ஆமாப்பா. என்னடா என்ன பிரச்சனை? நம்ம ரோசியக்கா இப்போ ஒருத்தரும் சேர்ந்து இருக்கலப்பா, அவன் வேற ஒரு பொண்ணோட அந்த கார்ல போயிட்டு இருக்கான்ப்பா. யாரா? அந்த கண்ணனா? ஆமாப்பா, சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. ஒரே தப்பு, ஒரே ஊர்ல ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்ந்ததுதான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரசவிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மனிதனின் ஆசையே பாவத்தின் வேறாக இருக்கிறது. இப்படியாக மனிதன் தன் மனதிலே சேர்த்து வைக்கின்ற பாவமானது இறுதியில் அவனை மரணப்படுகுழியில் தள்ளிவிடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு விலகி நீதியை தரிக்கும்படிக்கு ஒழுக்கமுடையவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் ஜீவித்து நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துவோம். ஆமென். சொர்க்கமா அமையலன்றதுக்காக உன் ரெண்டாவது வாழ்க்கையும் நரகமா தேர்ந்தெடுத்துட்டியா? விடுங்க மாமா, என் தலையெழுத்து அவ்வளவுதான். உன் தலையெழுத்த மாத்துறது அவங்களுக்கு ரெண்டு பேர் தானே, நீ அவங்க தலையெழுத்த மாத்த கூடாது. தப்பு பண்ணா கடவுள் தண்டிப்பான்ற ஒரு பயத்துல தான் நம்மளை வளர்த்துருக்குறாங்க. ஆனா தப்பு பண்ணவங்கள அந்த கடவுள் நேரா வந்து தண்டனை கொடுத்து நீ பார்த்துருக்கியா? இந்த வாரி பொறுக்கீங்கள. சரி, இந்த விஷயத்தை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். அந்தோனி, நம்ம எடுக்கிற கத்தி கூட தெரியக்கூடாது, நம்ம தான் பண்ணோம். அவன் என்னைக்கு மெட்ராஸ் பண்ணானோ அன்னைக்கே தருதலியா போயிட்டான். இவனை மாதிரி எங்க வம்சத்துல யாருமே மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இல்லை. இவன் கல்யாணத்துக்கே இல்லாத கூத்தெல்லாம் எடுத்தான். பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம அவங்க இறந்து போன பிறகு அவங்க பணத்துக்கு படையல் போட்டு என்னங்க பிரயோஜனம்? அவன் என் பிள்ளையே இல்லைங்க. நாங்க அவனை செத்துட்டுதான் நினைச்சுக்கிறோம். நினைச்சா மட்டும் பத்தாது, காரியம் பண்ண ரெடியா இருங்க. அவங்கள
மர்ம நபர்கள் பட்டப்பகலில் வீடு புகுந்து ஒருவரை கொலை செய்த சம்பவமும், அதே நாளில் அதே பகுதியில் வழிப்பறி கொள்ளையர்களால் ஒரு பெண்ணிடம் நகையை பறித்துச் சென்ற சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே உள்ள கொடிச்சலூரில் முத்தமிழ் நகர் 3வது குறுக்கு தெருவில் வசிக்கும் கோகுல் என்பவரை பட்டப்பகலில் மர்ம நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதே நாளில் அதே தெருவில் வழிப்பறி கொள்ளையர்களால் ஒரு பெண் தன் கழுத்தில் இருந்த நகையை பறிகொடுத்ததால் அந்த பகுதி மக்கள் வீதியில் உள்ளனர். இந்த இரு சம்பவங்கள் குறித்து பல்லாவரம் SP காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செண்பகராஜ் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். எனக்கும் எனக்கு இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் யாமினிக்கு தெரியணும். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியல. அட்லீஸ்ட் எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுனாவது அவளுக்கு தெரியட்டும். ரோசி, ப்ளீஸ் ரோசி, என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான். அதுக்காக எதுவும் பண்ணிடாத. உனக்கு நான் என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். அதை கண்டிப்பாக பண்ணிடுறேன் உனக்கு, ப்ளீஸ். செட்டில்மெண்ட்டா? உன்னை மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லாதவங்க. உன்னெல்லாம் உயிரோட விட்டா என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்பேன்.